வணக்கம் நண்பர்களே, நேற்று 27/10/2022 நம்ம செய்யாறு கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ப்ரோக்ராம் ஒன்று நடத்திட்டு இருந்தது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போயிருந்தேன். பல்வேறு ஸ்கூல்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்கள்லாம் வந்திருந்தாங்க. போட்டி வந்து நடந்து கொண்டு இருந்தது நம்மளால் அங்கே பார்க்க முடிஞ்சுது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ராயிங்கு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா வரைபடம் வரைதல், இதில் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களோட அசாத்திய திறமைகள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கே பார்க்க முடிஞ்சுது. மாணவர்களுக்கு, ஒவ்வொரு மாணவர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திறமை இருக்கிற மாதிரி நம்ம மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனி திறமையை இங்கே வந்து கொண்டு வந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சுது. அவ்வளோ சூப்பர், அவ்வளோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா அந்த படங்களை வரைஞ்சிருந்ததை என்னால் பார்க்க முடிஞ்சுது. நான் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தத்ரூபமாக இந்த பையன் வந்து இந்த பெயிண்டிங் வந்து அவ்வளோ தத்ரூபமாக வரைஞ்சிட்டு இருந்தான். அது பார்க்கவே மிக பிரமிப்பாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அங்கேயும் ஒரு கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக அவன்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருந்ததை நம்மளால் பார்க்க முடியும். அப்புறம் நான் சொல்லியிருந்தேன், தம்பி கொஞ்சம் இங்கே பாருங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே அவன் கொஞ்சம் பார்த்தாப்புல நல்ல அவரோட திறமை அருமையாக இருந்துச்சு. மாணவர்கள் ஈக்குவலாக, மாணவிகளும் வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் வந்து சலிச்சவர்கள் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அந்த நாட்டியமாச்சும் இல்லைனா வந்து கலையில் இருக்கிற நுட்பங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக வந்து வரைஞ்சிட்டு இருந்ததை நம்மளால் அங்கே பார்க்க முடிஞ்சுது. உண்மையிலே சொல்கிறேன், குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாராட்டுகள்ங்க. இதை வந்து பெற்றவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ்க்கும் வந்து இது ஒரு அவங்கள ஊக்கப்படுத்துறது ஒரு நல்ல விதமாக இங்கே தோணுச்சு. நம்ம ஸ்கூல் பசங்க எப்பவுமே சொன்ன மாதிரி அந்த அரட்டிங்க ஒரு இது மாதிரி அவங்கள ஹோப் பண்ணுற விதமாக அவங்க நேற்று நம்ம ஜெயர் பாய்ஸ் ஸ்கூலில் பிள்ளைங்களை பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரௌண்டிங்கில் இருக்க ஸ்கூல்ஸ், ப்ரைவேட் ஸ்கூல்ஸு, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேருந்துலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஆர்மி சைட்லேருந்து ஏசிஎஸ் ஸ்கூலு அண்ட் இண்டோ அமெரிக்கன், நம்ம சரௌண்டிங்கில் இண்டோ அமெரிக்கன் ஸ்கூலு விஸ்டம், இதெல்லாம் வந்து பார்க்க முடிஞ்சுது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மண் சிற்பங்கள், அந்த என்ன சொல்லுவாங்க களிமண்ணெல்லாம் உருவாக்குற திறமைகளும் நம்ம பசங்களுக்குள்ளே இவ்வளோ திறமைகள் இருக்கா அப்படின்றத நம்ம வந்து சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிள்ளைங்களை வந்து பண்ணது அவ்வளோ வந்து அழகாக இருந்தது. இதுலேயும் பாருங்கள், இந்த வீட்டு பொருள்கள், இதை வந்து நம்ம மண்பானைங்களில் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்குற நேரத்தை பயன்படுத்தி அதை இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது உண்மையிலே வந்து சூப்பரான விஷயம் அப்படின்றத சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரிலாம் இருந்ததுன்னா கலவையாக இருந்தது. சாமி மாதிரியும் பண்ணியிருந்தாங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் பண்ணதோ இல்லைனா டெக்கரேஷன் பொருள் மாதிரியும் பண்ணியிருந்தாங்க. நம்ம அங்கே வந்து பார்க்க முடிஞ்சுது. அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபுல் ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பண்ணதை நம்மளால் அங்கே பார்க்க முடிஞ்சுது. இது வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ் ஸ்கூலில் அந்த பேஸ்கெட் பால் கோர்ட்டில் வந்து நேற்று நடத்திருந்தாங்க. கொஞ்சம் வெயில் அதிகமாக இருந்தது, அதை கூட காணாமல் பசங்களெல்லாம் பண்ணிகிட்டு இருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அவங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கூட வந்திருந்தாங்க. அவங்க வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணதை நம்மளால் அங்கே பார்க்க முடிஞ்சுது. ஒவ்வொரு மாணவர்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு திறமை இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அந்த திறமை என்ன அப்படின்றத நாம் கண்டுபிடிக்கணும். அந்த மாணவர்கள்கிட்ட இல்லை நம்ம பசங்கக்கிட்ட என்ன திறமை இருக்குது, தனித்திறமை இருக்குன்றத நாம் அவங்க வழி போயிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது சிலை செதுக்கினார் நம்ம அந்த பிள்ளையார் சிலை, அவ்வளோ தத்ரூபமாக அவ்வளோ நல்லா இருந்தது. ஒரு சிற்பி வந்து செதுக்கிறாங்க அப்படின்னும் போது எவ்வளோ அளவுக்கு நுட்பமாக இருக்குமோ அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்ததை நம்மளால் அங்கே பார்க்க முடிஞ்சுது. பெண் பிள்ளைகளும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அழகாக அந்த மண் சிற்பமாக இருக்கட்டும், இல்லைனா சிலை செய்கிற மாதிரியும் இருக்கட்டும், இல்லைனா அந்த வீட்டு பொருட்கள் செய்கிற மாதிரி இருக்கட்டும், அதெல்லாம் பண்ணதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் வந்து இந்தோ அமெரிக்கன் பள்ளியும் வந்து பார்த்திங்கன்னா சில பசங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட திறமையை காட்டுற விதமாக தெர்மோகோல் ஷீட்டு, ஒரு வீடு கூரை வீடு மாதிரி பண்ணது, அப்புறம் வந்து சாமியோட சிற்பங்கள் செய்கிற மாதிரியும் இதை வந்து நம்மளால் அங்கே பார்க்க முடிஞ்சுது. ஆனால் நல்லாவே பண்ணிட்டு இருந்ததை நம்மளால் அங்கே பார்க்க முடிஞ்சுது. ஒரு படைப்புக்கு ஜாதி மன மத பேதம் இல்லை அப்படின்றத சொல்லுவாங்க. அதே மாதிரி பேத பாகுபாடு இன்றி அங்கே வந்து எல்லாருமே செஞ்சுட்டு இருந்ததை பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம பசங்க எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹோப் கொடுத்தாங்க. ஆனால் நீங்கள் யூடியூப் சேனல் தானே நல்லா பண்ணுறீங்க, எங்களையும் கவர் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உண்டான திறமைகளை வெளியே காட்டுறதுல இருந்தாங்க அந்த கூட்டம். அந்த பையன் இந்த ஓவியம் பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இவ்வளோ நாள் நீங்கள் வந்து இந்த திறமைகள்லாம் எங்கடா ஒழிச்சு வச்சுருந்தேன் அப்படின்ற சொல்கிற அளவுக்கு இருந்தது. ஒரு முழு நேர படிப்பை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து திணிக்காமல் இந்த மாதிரி தனித்துவத்தை அவங்களுக்கு காட்டுற விதமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கலை நிகழ்ச்சிகள்லாம் வந்து போனதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அரங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டிய நிகழ்ச்சிகள்லாம் நடந்தது, ஸ்போர்ட்ஸ் நடந்தது அந்த நம்ம ஸ்கூலில், அதையும் நம்ம அங்கே பார்க்க முடிஞ்சுது. இது வந்து பார்த்திங்கன்னா கேரளாவோட அந்த பாரம்பரியமான ஒரு ஓவியம். அந்த ஓவியக்கலை நம்ம பசங்க வரைகிறது நம்மளுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது.
இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தெருக்கூத்து சம்மந்தப்பட்டமான ஓவியத்தெல்லாம் வரைஞ்சி நம்மளை தமிழோட பண்பாடு பறைசாற்ற வகையாக வந்து பார்த்திங்கன்னா அந்த காலமாட்டை அடக்கிறது அந்த மாதிரி ஓவியத்தெல்லாம் வரைஞ்சி இது வந்து பார்த்திங்கன்னா தனித்துவமான ஒரு உண்மை. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சாமியோட சிலை செய்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பெண் பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஆர்வம் காட்டினதை நம்மளால் அங்கே பார்க்க முடிஞ்சுது. மொத்தம் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிபிஷன் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இது மினியேச்சர்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மெழுகுலேயே வந்து செஞ்ச அந்த ஒரு இது அவ்வளோ அளவுக்கு அழகாக இருந்ததை நம்மளால் அங்கே பார்க்க முடிஞ்சுது. பசங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் பசங்களும் இதை வந்து பார்த்திங்கன்னா ஹோப் பண்ணுறது இதில் எல்லாரையும் வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ரோபோட் கூட அங்கே இடப்பட்டிருந்தது, அந்த பின் பண்ணிவிட்டு நம்ம இயக்குற மாதிரியும் இருந்ததாங்க, அதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஜஸ்ட் இது வந்து மற்றவங்களுக்கும் வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு மோட்டிவேஷன் பண்ணுற வகையில் இருக்கும் அப்படின்றது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல விஷயம். இந்த மாதிரி அடிக்கடி பண்ணாங்க, எதனா ஒரு நிகழ்ச்சி மாணவர்களுக்கோட திறமைகளை கொண்டு வரணும் அப்படின்றத பண்ணாங்க அப்படின்னும்போது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக நம்மளுக்கு இங்கே தெரிய வருது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஜெயா சிவா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.